எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆதலால் தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் எங்களுக்காக எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாட்கள் 3 இரவுகள் கழிந்த பின் உயிரோடே எழும்பினார். இப்பொழுது அவர் பிதாவின் சமூகத்தில் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவையே நோக்கி பார்த்து இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும். இதைத்தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நாங்கள் நீங்கள் செய்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் விடுதலை உண்டு. இந்த உலகம் எத்தனையோ இக்கட்டுகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த காலங்களில் பாருங்கள், எத்தனையோ விதமான இழப்புகள் வந்தன. ஆனாலும் இயேசுவை முழு உறுதியாக பற்றி கொண்டு இயேசுவின் வழியிலே நிலைத்து நின்றால், இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்து நின்றால், நிச்சயமாக வனாந்திரத்தில் வழி உண்டாகும். அவாந்தர வெளியில் ஆறுகளை ஓடச் செய்ய அவரால் முடியும். குறைவுகள் நிறைவாகும், துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். எல்லாம் இயேசுவால் முடியும். தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லம உள்ளவர். அதனால் நாங்கள் நீங்கள் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையின்படி வாழ்க்கையை மாற்ற வேணும். அப்பொழுதுதான் இங்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். இந்த நாளிலும் நீதிமொழிகள் புத்தகம் 22:7 ஆராய்ந்து படித்து பாருங்கள். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்குகிறவர்கள் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இயேசு பாவத்தில் அடிமையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி வந்தார். எங்களுக்காக அவர் பாடுகளை பட்டு விடுதலை தந்திருக்கிறார் இயேசு. ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும். இங்கு சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நாங்கள் கடன் பட்டால் நிச்சயமாக யார்கிட்ட பணத்தை கடனாக பெற்றோமோ அவனுக்கு அடிமையாக மாறுகிறோம். இயேசு விடுதலை செய்த பின்பு நாங்கள் தொடர்ந்து கடனிலே வாழக்கூடாது. கடன் நாங்கள் ஏதோ விதத்திலே இன்னவோ தேவைகளுக்காக பட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அந்த கடனிலே வாழ்வது நல்லதல்ல. கடனை முழுமையாக போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேத வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கணும். இங்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வழிமுறைகளின்படி கடன்களை நீக்குவதற்கு பிரியாசப்பட வேணும், வேலை செய்ய வேணும், உற்சாகமாய் வேலை செய்ய வேணும். வருமானங்களை கூட்டுவதற்கு என்னென்ன இடத்தில் எப்படிப்பட்ட தொழில் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்குள் இருக்கிறபடியால் நாங்கள் அனுதினமும் கேட்டால் நிச்சயமாக அவர் எங்களுக்கு வழியை காட்டுவார். நாங்கள் முயற்சி பண்ண வேணும். இப்போ இந்த தேசங்களுக்கு வந்திருக்கிறோம். வேலை தேவையென்றால் எத்தனை இடத்தில் வேலை தேடி திரிந்து வேலைகளை பெற்றுக்கொள்கிறோம். அதே போல நாங்கள் தேவனை நம்பினால் தேவன் எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நாங்கள் எங்களால் என்ற முயற்சியை எடுக்கணும். முயற்சியை எடுத்தால் நிச்சயமாக அவர் வாய்க்கச் செய்வார். விசுவாசித்தால் அதற்குரிய கிரியைகள் நடக்க வேணும். பாருங்கள், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைவிதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றான். இந்த உலகம் இப்பொழுது எல்லாம் குறைவுக்குள் போற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்திலும் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு முயற்சி பண்ணினால் நிச்சயமாக கர்த்தராய் ஆண்டவர் வழியை காட்டுவார். அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். தன்னிடத்தில் வருகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். உதவிகள் தேவையென்றால் அவரிடத்தில் கேளுங்கள், அவர் நிச்சயமாக தருவார். ஏனென்றால் கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அதனால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கடன் வாங்குவது வேத வார்த்தையின்படி தவறு. கடன் இப்பொழுது நாங்கள் ஏதோ எங்களால் பட்டு வாழ்ந்து வந்தாலும் அந்த கடனிலே தொடர்ந்து வாழக்கூடாது.
ஏனென்றால் கடன் கொடுத்தவனுக்கு நாங்கள் அடிமையாக தொடர்ந்து வாழ வேண்டும், வாழ வேண்டி வரும். ஆதலால் தான் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். அப்பொழுது இயேசு விடுதலை ஆக்கி இருக்கும் போது திரும்பவும் நாங்கள் இயேசு செய்யக்கூடாது என்ற காரியங்களை செய்து அடிமைப்பட்டு போகாமல் எச்சரிக்கையாயிருந்து வேத வார்த்தையின்படி வாழ்க்கையை மாற்ற வேணும். அப்பொழுது நிச்சயமாக கடன் வாங்காமல் கடன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டிலும் பாருங்கள், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று ஆசீர்வாதம். ஆனால் அங்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அப்படி நடப்பீர்கள், கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடன் எடுப்பீர்கள், சாபத்தில் வாழ்வீர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சாபத்தை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். ஆதலால் நாங்கள் இனி சுமக்க தேவையில்லை. சத்தியத்தை அறிந்தால் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்தியத்தை அறியாமையினால் தான் பலர் இப்பொழுதும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இப்பொழுதும் குறைவோடு வாழ்கிறார்கள். அதனால் நாங்கள் மற்றவர்களை நோக்கி பார்க்காமல் வேத வார்த்தையை நோக்கி பார்க்கணும். இந்த வார்த்தை சத்தியம், நேற்றும் என்றும் மாறாதது. இயேசுதான் வார்த்தையாயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது. ஆதலால் நீங்கள் நாங்கள் தேவனிடத்தில் வந்து அவர் சொன்னதின்படி அவரை நோக்கி பார்க்க வேணும், அவரை தேட வேணும், அவருடைய வழியில் நடக்க வேணும். அப்பொழுது நிச்சயமாக கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக வாழ வைப்பார். கர்த்தராலே எல்லாம் கூடும், பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் எங்களுக்குள் உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இப்பொழுது இருக்கிறார். கிரைஸ்ட், அதாவது கிரைஸ்ட் இன் அஸ், ஹோப் ஆஃப் குளோரி, அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரே கர்த்தர், அவர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் நித்தமும் வெற்றி வாழ்வு உண்டு. குறைவோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆதலால் என் சகோதர சகோதரிகளே, இன்றே தேவனுடைய வார்த்தையின்படி கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக எப்படி வாழ முடியும் என்பதை வேத வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய கிரியைகளை நடப்பியுங்கள். நிச்சயமாக குறைவுகள் நிறைவாகும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய ஆண்டவர் நித்தமும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற இனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு கடன் வாங்காமல் கடன் கொடுப்பவர்களாக வாழும் முறைகளை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே அந்த கடன்களை எல்லாம் நீக்கி பரிபூர்ண விடுதலையோடு வாழ கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNJ மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஃபேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மே காட் பீ வித் யூ.